الإسلام العاقبة للمتقين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين من تبعهم بإحسان إلى يوم الدين الحمد لله ما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم مكبرا وعامرا أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وقال أيضا في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون صدق الله العظيم அல்லாஹ் நம்மை எல்லாம் முஸ்லிமாகவும் முஃமினாகவும் பிறக்க செய்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே ஒரு நபராக ஆக்கி அறிவித்திருந்தான் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அவனை சிக்கல் செய்வதற்காக அவனை யாபகம் செய்வதற்காக நம்மை எல்லாம் அவனுடைய வழியுடைய தர்பாரிலே ஒன்று கூட்டியிருக்கின்றான் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவை எப்படியாவது நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எப்படியாவது பெற வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வை எப்படியாவது பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சேர்மார்கள் அல்லாஹ்வுடன் தொடர்பு கொண்டவர்கள் அல்லாஹ்வுடன் பிரிவு கொண்டவர்கள் இப்படிப்பட்ட மஜ்லிஸ்களை எல்லாம் ஏற்படுத்தி நம்மை அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி வைக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட அல்லாஹ் திக்ர் அல்லாஹ் சதா யாவும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற இப்படிப்பட்ட மஜ்லிஸ்களை எல்லாம் ஏற்படுத்தி நமக்கு மிகப்பெரிய நசீபை வாங்கி தந்துள்ளார். அல்லாஹ்வை எந்த நேரமும் யாபகம் செய்ய வேண்டும். இது எப்படிப்பட்ட எந்த சிலசிலாவாக இருந்தாலும் சரி, எந்த சிலசிலாவை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, அதுடைய மக்சூத் அதுடைய நோக்கம் அல்லாஹ்வாகத்தான் இருக்க முடியும். ஒரு சிலசிலாவை காட்ட முடியுமா, ஒரு வழியை காட்ட முடியுமா? துன்யாவை அடைவதற்காக, இந்த உலகத்தை அடைவதற்காக ஒரு சிலசிலாவை ஆரம்பித்தார் என்பதாக ஒரு சிலசிலாவை காட்ட முடியுமா? காட்டவே முடியாது. அது எந்த சிலசிலாவாக இருந்தாலும் சரி, எந்த ஷேக்காக இருந்தாலும் சரி, அவருடைய மக்சூத் அந்த ஷேக்குடைய மக்சூத் அல்லாஹ்வை தவிரானும் இல்லை. அல்லாஹ் தான் அவருடைய மக்சூத், அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய மக்சூத். ஆனால் காலங்கள் மாறிவிட்டது, ஆனால் காலங்கள் பின்னல் வர வர மாறிக்கொண்டே செல்கின்றது. சிலசிலாக்களுக்கு மத்தியில் பிரச்சனை, நான் பெரியவனா நீ பெரியவனா, உன்னுடைய சிலசிலா பெரியதா என்னுடைய சிலசிலா பெரியதா, மக்சூத் மாறிவிட்டது. அல்லாஹ் அப்படி சிக்கல் செய்தால் வானத்தில்
ரகுமாரில் அழைப்பார்கள், நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நீங்கள், அல்லாஹ் உங்களுடைய கெட்ட விஷயங்களை எல்லாம் செய்ய ஆசைகளை எல்லாம் அல்லாஹ் நற்காரியங்களாக மாற்றிவிட்டான், அஸ்னாதுகளாக மாற்றிவிட்டான் என்று கூறுவார்கள். ஆகவே அல்லாஹ்வை சதாச்சாரம் செய்ய வேண்டும். நாம் எந்த மக்சதுக்காக வந்தோமோ அந்த மக்சதை நாம் நம்முடைய உள்ளத்திலே பதிவு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்காக நம்முடைய சிக்கரை ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய சஜாதா நாயகம் அவர்கள் கூட கூறுவார்கள், அல் குல்லு ஃபில் குல், இந்திராஜு ஷை ஃபி ஷை, ஒரு சிறிய நுக்தாவிலே உலகமே இருக்கிறது என்பதாக கூட போன வாரம் ஹதீஸிலே நமக்கு ஞாபகப்படுத்தினார். அதே போல் தான் ஒவ்வொரு சில்சிலாவிலும் அனைத்து சில்சிலாவும் அடங்கி இருக்கின்றது என்பதாக அன்று சஜாதா நாயகம் அவர்கள் கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கூறுவார்கள், அன் இப்னு உமரின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தஷப்பஹ ஃபி கௌமி ஃஹுவ மின்ஹும். சுனன் அபி தாவூத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யார் ஒரு கூட்டத்துடன் ஒப்பாகுவாரோ அவர் அவர்களின் நின்றும் உள்ளவர்களாக இருக்கும். சில்சிலாவில் எந்த சில்சிலாவை பார்த்தாலும் சரி, அவர்களுடைய மக்சூத், அவருடைய நோக்கம் அல்லாஹ்வாகத்தான் இருக்க முடியும். அவர்கள் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்தான் மக்சூத் என்பதிலே சிபு ஆகின்றார்கள், ஒப்பாகின்றார்கள். ஆகவே அனைத்தும் ஒருவராகத்தான் இருக்க முடியும். இதைத்தான், இதையெல்லாம் போக்க வேண்டும் என்பதற்குத்தான் சில்சிலா. நான் இல்லை, நீ இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் தாக்கி, அல்லாஹ் மட்டும்தான் பாணி என்பதை பதிவு செய்வதை, என்பதை சாபித்து செய்வதற்குத்தான் சில்சிலாக போன்றதெல்லாம். ஆனால் காலங்கள் எல்லாம் மாறிவிட்டது. இன்று ஒரு பெரியார் ஒரு ஊருக்கு சென்றார். அங்கு பயான் அவர்கள் பிரசங்கம் செய்தார்கள். பிரசங்கம் செய்த பிறகு ஒருவர் எழுந்து கேள்விகளை எல்லாம் கேட்டார். ஹஜரத் அவர்களே, இன்று எங்களுடைய ஊருக்கு அதிகமான சேகமார்கள் எல்லாம் வருகின்றார்கள். அவர்களுக்கு பின்னால் பத்து பத்து பேராக வருகின்றார்கள். அந்த பத்து பேர் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், இவர்களிடம் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள், இவர்கள் அல்லாஹ்வுடன் நிஸ்பத் வைத்தவர்கள், போலி சேகமார்கள் அதிகமாகி விட்டார்கள், அல்லாஹ்வுடன் குருபை வைத்திருந்தவர்கள் குறைவாகி இந்த உலகத்துடைய தேட்டத்தில் வரக்கூடியவர்கள் அதிகமாகி விட்டார்கள். ஆனால் அந்த ஷேக் பதிவு சொன்னது என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய வழிமார்கள் அல்லாஹ்வுடன் குருபை வைத்தவர்கள் என்பது எப்படி தெரிய வேண்டும்? அல்லாஹ் தஆலா குர்ஆனை ஏற்படுகின்றான், அல்லாஹ்வை அழைத்துக் கொண்டே இருப்பார்கள், அவர்களுடன் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் அல்லவா. அவர்களுடன் நாம் தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தொடர்பிலே தான் நம்மை வைத்திருக்கின்றான். மேலும் இந்த உலகம் எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால், ஒரு மாவு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ரொட்டியை செய்வதற்காக உள்ள ஒரு மாவு, அந்த மாவிலே எந்த அளவுக்கு உப்பை போடுவோம், சிறிதளவு தான் உப்பை போடுவோம். அந்த மாவு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கின்றதோ அதே அளவு தான் இந்த உலகத்திலே அதிலே துணியாக ஆகியிருக்கின்றார்கள். உலகத்தை உடையவர்கள் அதிகமாகி விட்டார்கள். அந்த உப்பு எந்த அளவுக்கு குறைவாக இருக்கின்றதோ, உப்பை விட குறைவாக அதிலே சிற்கோ சபா ஆகியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடன் தொடர்பு வைத்தவர்கள் மிகவும் குறைவாகி கொண்டே இருக்கின்றார்கள். நாம் அல்லாஹ்வுடன் நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை அதிகமாக சிக்ரு செய்ய வேண்டும். ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், அல்லாஹ் எவ்வளவு பெரியவன், அல்லாஹ் எவ்வளவு பெரியவன், அவனை நம்மால் சிக்ரு செய்ய முடியுமா? இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் முஹீத், ஒவ்வொன்றையும் அல்லாஹ் சூழ்ந்தறியக்கூடியவனாக இருக்கின்றான், ஒவ்வொன்றையும் அல்லாஹ் சூழ்ந்தறியக்கூடியவனாக இருக்கின்றான். நம்முடைய தாதா சக்கர் அவர்கள் கூறுவார்களா, கையிலே ஒரு விசிறியை வைத்துக் கொள்வார்களா, வைத்துக் கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை எப்படி ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றான், இந்த உலகத்தை எப்படி ருபூபியத் செய்து கொண்டிருக்கின்றான், இந்த உலகத்தை எப்படி ஹரக்கத்துகளை செய்து கொண்டிருக்கின்றான். நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு விஷயம், இந்த உலகத்திலே ஒரு பொருள் அசைகின்றது என்று சொன்னால், ஒரு பொருள் ஒரு இடத்திலிருந்து அசைகின்றது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய குற்றம் இல்லாமல் அது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போகவே முடியாது என்பது எல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம். அதற்கு உதாரணம் காட்டி சொல்வார்களாம், இந்த விசிறி விசிறி இருக்கின்றதே, இந்த ஒரு பிடியை தான் நான் பிடித்திருக்கின்றேன், இது அசைப்பதின் மூலமாக இந்த விசிறி அனைத்தும் அசைகின்றது. அதே போல் தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை அசைத்துக் கொண்டிருக்கின்றான் என்று கூறியதை போல, அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் சூழ்ந்தறியக்கூடியவனாக இருக்கின்றான், அல்லாஹு தஆலா நம்மை விட பெரியவனாக இருக்கின்றான். அவனை எப்படி சிக்ர் செய்வது, அவனை எப்படி சிக்ர் செய்ய முடியும்? நாம் எல்லாம் ஆஜிஸ், அல்லாஹ் ஆதியாக இருக்க நாம் எப்படி சிக்ர் செய்ய முடியும்? நாம் மையத் அல்லாஹ் ஹய்யா இருக்க நாம் எப்படி சிக்ர் செய்ய முடியும்? நாம் ஜாலியா இருந்து அல்லாஹ் ஆலிமா
அதனுடைய இனிமை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். சிக்கர்களிடத்திலே நீங்கள் தெரியாத விஷயங்களை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறியதை போல இதை பற்றி உண்டான இழிவுகள் எல்லாம் இந்த அல்லாஹ் எப்படி சிக்கர் செய்வது, அப்படிப்பட்ட அவருடைய ரப்பை எப்படி சிக்கர் செய்வது, இப்படிப்பட்ட இழிவுகளை எல்லாம் நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் அந்த ரஷ்யாக்குமாரியுடைய கதவை காலை பிடித்தால் தான் நம்மால் அந்த இழிவை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவார். அல்லாஹ் கூறுவார்கள் எப்படி சிக்கர் செய்ய வேண்டும், எந்த ரப்பு ஆபாதையில் இருக்கிறானோ அதே ரப்பு தான் அனுமதி இருக்கின்றான் என்பதாக சுருக்கமாக மாற்றிவிட்டார்கள். எந்த ரப்பு வெளியிலே சாரியாக இருக்கின்றானோ அதே ரப்பு தான் மஹ்வியாக இருக்கின்றான். உள்ளே எப்படி இருக்கின்றான், ஹையாக உள்ளே இருக்கின்றான், சமீயாக உள்ளே இருக்கின்றான், பசீராக உள்ளே இருக்கின்றான் என்று சிந்திக்கும் காலம் எல்லாம் நாம் ஜாக்கியாக இருப்போம். அதுதான் உண்மையான சிக்கராக இருக்கின்றது, அதுதான் இந்த காலத்தில் இப்படிப்பட்ட சிக்கல்கள் எல்லாம் குறைந்து கொண்டே இருக்கின்றது. இதைத்தான் நம்முடைய சர்க்கார் நாயகம் அவர்கள் கூறுகின்றார்கள்.
இருக்கிறார்கள். ஆகவே நாம் அல்லாஹ் அல்லாஹ் என்று கூறும்போது, அன்பு சிலேவும் அல்லாஹ் அல்லாஹ் என்று கூறும்போது, ஆகா சிலேவும் அல்லாஹ் அல்லாஹ் என்று கூறும்போது, கைசோ அல்லாஹ் அல்லாஹ் என்று கூறும்பொழுது, நான் அல்லாஹ் தான் இருக்கின்றான், அல்லாஹ் தான் உண்மையான வாய் வஜூதாக இருக்கின்றான், அல்லாஹுக்கு அல்லாஹ் இஸ்முக்கு கூறுவார்கள், இஸ்முள்ளி ஜாதி வாய்ப்பை உஜூதி, யாருக்கு உண்மையான உஜூது இருக்குமோ அவன் தான் அல்லாஹ் என்பதாக தாயிற்கு ஏற்றுவார்கள். ஆகவே நாம் சிதறு செய்யும் போது அல்லாஹ் தான் உண்மையாக இருக்கக்கூடியவன், நான் ஒன்றுமே இல்லை என்று கூறி என்று நினைத்து என்று யாவரும் செய்து நம்முடைய சர்தார் நாயகம் அவர்கள் கூறுவதைப் போல मैं कुछ भी नहीं था, मैं कुछ भी नहीं हूँ, मैं कुछ भी नहीं था, मैं कुछ भी नहीं हूँ, मैं कुछ भी नहीं हूँ, मैं कुछ भी नहीं हूँ, तुम्हीने दिया सब, तुम्ही देने वाले, या अल्लाह नान उंड में इल्लावा हिरते, नान असमिले हिरते, नान उंड में इल्लावा हिरते, என்று கூறுவதைப் போல ஒன்றுமே இல்லாதவனாகத்தான் இருக்கின்றேன், எனக்கு ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் நீ தந்ததாக இருக்கும், யாரெல்லாம் எனக்கு ஹையாத் இருக்கின்றது என்று சொன்னால் உன்னுடைய புறத்தில் இருந்து வந்தது, எனக்கு கூவத்து இருக்கின்றது என்று சொன்னால் உன்னுடைய புறத்தில் இருந்து வந்தது என்று சதா விலகி என்று சதா அல்லாவுடைய ருஜுவை அல்லாவுடைய ரிதாவை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் சித்திரம் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதைப் போல யுரீதுன வஜஹு, அல்லாஹ்வை நாடியவர்களாக அல்லாஹ் எப்படியாவது ماشاء الله.